ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஓல்ட். இது 2021 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் படம், ஹாரர் படம்னு கூட சொல்லலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் த்ரில்லர் கொடுக்கக்கூடிய படங்க இது. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு பெரிய ட்விஸ்ட கடைசியில வச்சு கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ், நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஆலுங்கிற நோட்டிபிகேஷனை கொடுங்க. நான் போடக்கூடிய ஃபியூச்சர் படங்கள் உங்கள் நோட்டிபிகேஷனை தேடி வரும். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஃபேமிலி தங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ண ஒரு பீச் அவுட் ரிசார்ட்டுக்கு போறாங்க. போனவங்களோட கதி என்ன, திரும்பி வந்தாங்களா இல்லையாங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. ஒவ்வொரு நிமிஷமும் த்ரில்லர் ஆன ட்விஸ்ட் ஆன நிமிஷத்துக்கு நிமிஷம் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் நம்ம இந்த கதைக்குள்ள ஆராய்ந்து பார்க்க முடியாத மர்மத்தை வச்சிருப்பாங்க. கடைசியா ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம படத்துக்குள்ள போலாம். ஒரு அழகான ஸ்வீட் ஃபேமிலி, அம்மா அப்பா அண்ணன் தங்கை எல்லாரும் சேர்ந்து ஒரு பீச் அவுட் ரிசார்ட்டுக்கு போறாங்க. அது ஒரு ஐலாண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சின்ன டூரிஸ்ட் வேன்ல அந்த ரிசார்ட்டுக்கு போறாங்க. அந்த ரிசார்ட்டோட பேர் வந்துட்டு அனாமிகான்றது. அங்க உடனே பாத்தீங்கன்னா பயங்கர வரவேற்பு. ஒரு ரிசார்ட்டுக்கு நார்மலா போவோம், நம்மளா போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு உள்ள போவோம் இல்லீங்களா. பட் இவங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்துட்டு பயங்கர கிராண்டா ஒரு வெல்கம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, போன உடனே அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அந்த ஜூஸ் வாங்க மறுக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, இது ட்ரிங்க்ஸ் கிடையாது, நார்மல் ஜூஸ் தான், நீங்க எடுத்துக்கலாம், இது வெல்கம் ஜூஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்களும் அதை குடிச்சிடறாங்க. உள்ள போய் பார்த்தோன்னா குழந்தைங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு ஜூஸ் வேணும்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தனியா இருக்கு ஜூஸ்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குழந்தைங்க என்ன பண்ணுது, அது ஜூஸ் பாக்குறதுக்கு உள்ள ஓடி. அங்க போனா ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் சொல்றான், இது எங்க அங்கிளோட ரிசார்ட் தான், ஜூஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்னு கேக்குறான். இத பார்த்து எந்துவான அக்காவும் தங்கையும் கேக்குறாங்க, இந்த சின்ன வயசுல வேலையா, நான் இங்க சம்பளம் இல்லாம தான் வேலை பாக்குறேன், இந்த ஜூஸ் பையன் சொல்ல உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அந்த தம்பி சொல்றான், எனக்கு பசில்ஸ் விளையாட பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றான். எனக்கு பசில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல மிங்கிள் ஆயிடுறாங்க. அம்மா அப்பாவும் பேசிக்கிறாங்க, ஒரு ஆன்லைன்ல இந்த ரிசார்ட்டோட ஆட பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, என்ன ஒரு வரவேற்பு, என்ன ஒரு மரியாதை, ரொம்ப நல்ல பிளசண்டா இருக்கு இந்த இடம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு எப்படியோ ரூம் குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. ரூமுக்குள்ள போன உடனே குழந்தைகள் எல்லாம் சொல்றாங்க, பீச்ச பார்த்த உடனே குழந்தைங்களுக்கு என்ன தோணும், விளையாடணும் தானே தோணும். உடனே அவங்களோட ஸ்விம்மிங் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. உடனே அப்பா அந்த பாம்ப்லெட்ட பாத்துட்டு, பீச்சுக்குள்ள குழந்தைங்க அலௌட் இல்ல அப்படின்ற மாதிரி படிக்கிறாரு. அதை பார்த்தோன்னு அந்த குழந்தைங்க, இல்ல நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை தள்ளி விட்டு அந்த பாம்ப்லெட்ட புடுங்கி படிக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஒரே அங்க கலாட்டாவா இருக்கு, ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. சரி ஓகே, பைனலா பீச்சுக்கு போலான்ட்டு எல்லாரும் பீச்சுக்கு கிளம்பி போறாங்க. அங்க எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மணல் வீடுகள் எல்லாம் கட்டி கட்டி விளையாண்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா இந்த பையனும் அங்க வரான், அந்த ஜூஸ் கொடுத்தா இல்லைங்களா அந்த பையன். அந்த பையன் வந்தோடனே, டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ரொம்ப மெமரி பவர் இருக்கு, நான் ஒரு விஷயத்த யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஞாபகம் வச்சிருப்பேன், வேணா செக் பண்றியா அப்படிங்கிறான். சரி என்ன, அந்த ஜூஸ் விக்கிற பையனும் சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் சன்பாத் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, உங்க பேர் என்ன, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் கேட்டு இருக்காங்க. வரிசையா கேக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் வந்து செஃபா இருக்கேன்ட்டு. ரெண்டாவது ஒருத்தர் சொல்றாரு, நான் போலீஸ் மேனா இருக்கான்ட்டு. இன்னொருத்தர் சொல்றாங்க, ஒரு லேடி இருக்காங்க, அவங்க சொல்றாங்க, நான் வந்து பெரிய டான்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு போக முடியும். அந்த குட்டி பையன் சொல்றான், டேய் நான் உங்களை மிஸ் பண்ணிடுவேன் போல இருக்கேன் அப்படின்றான். நீ மிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ எங்க கூட இரு, நம்ம எல்லாம் ஒன்னா காலேஜுக்கெல்லாம் போலாம், ஸ்கூலுக்கெல்லாம் போலான்னு அந்த குழந்தைங்க பேசுறோம் இல்லைங்களா. அதெல்லாம் பேசிட்டு நைட் ஆயிடுது, செட்டில் ஆயிடுறாங்க ரூம்ல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே வாக்குவாதங்க. அந்த நேரத்துல அம்மா சொல்றாங்க, என் வயிற்றுல கேன்சர் இருக்கிறதுனால தான் நான் உன டைவர்ஸ் கேட்கறேன், வேற எந்த விஷயமும் கிடையாது, என்ன வச்சுட்டு நீ எதுக்கு கஷ்டப்படணும், நீ குழந்தைங்களை நல்லா வளர்த்து பாத்துக்கோ, அதுவே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரும் இது மாதிரி சண்டை போட்டா அதுக்கப்புறம் அவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, டேய் அவன் உனக்கு ஒரு பசில் கொடுத்தானே, அது என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு அதை அவன் சால்வ் பண்ணிட்டு இருக்கான். சால்வ் பண்ணிட்டு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். ஏன்னா அதுல என்ன வந்திருக்குன்னா, ஐஸ்கிரீம் ஈட்டிங் கான்டெஸ்ட் டுமாரோ, அதாவது நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போட்டி இருக்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். உடனே சந்தோஷம் வரும் இல்லைங்களா, சிரிக்கிறான். அடுத்த சீன்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு இடத்துல குளிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையன் ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கடல்ல போய் ஜாலியா குளிச்சுட்டு இருக்கான். அந்த பையன் என்ன பண்றான், அவ குளிக்கிறத பாத்துட்டு அது கடலோரமா உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இன்னொரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஒரு டாக்டர், அவங்களோட அம்மா, அவங்களோட குழந்தை, அதாவது பேத்தி. அதுக்கப்புறம் இந்த சைடு அவங்களோட ஒய்ஃப். அந்த டாக்டரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட் கான்சியஸ் அண்ட் பியூட்டி கான்சியஸ். ஏன் ஃபுட் கான்சியஸ்னா, அவங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும், அதனாலயே அவங்க ஃபுட் கான்சியஸா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் டாமினேஷன் கேரக்டர். அவங்க சர்வர் வந்து ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு, அவரை பார்த்துட்டு இது எடுத்துருவா அதை எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவரை போட்டு ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரின்னு அடுத்த டேபிள்ல நம்ம ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க கிட்ட மேனேஜர் வந்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறேன், ஒரு நல்ல ஃபேமிலியா செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு பிரைவேட் தீவு இருக்கு அந்த தீவுக்கு அனுப்பி வைப்போம், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அது மட்டும் இல்லாம ரொம்ப அமேசிங்கான பிளேஸ், பீஸ்ஃபுல்லான பிளேஸ், நீங்க போக விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஓகே சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு சைனீஸ் கப்பல் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடிக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துடுது. வந்தோடனே அந்த மேனேஜர் கூட ஒரு லேடி இருந்தார்ல, அவ வந்துட்டு ஜூஸ் கொடுக்குறா. ஜூஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு சரியாயிடுது. சரியானோன்னா அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அதாவது சிறந்த ஃபேமிலியா சில ஃபேமிலிகளை மட்டும்
செலக்ட் பண்ணி அந்த தீவுக்கு அனுப்புறாங்க. அதை ஏன் இந்த பையன் பாத்துட்டு இருக்கான், யாருன்னா இந்த ஜூஸ் கொடுத்தா இல்லைங்களா அந்த பையன் பாத்துட்டே இருக்கான். நீ என்ன இங்க பண்ற, நான் சொல்றவங்க கூட மட்டும்தான் நீ விளையாடணும், நான் சொல்றவங்க கூட மட்டும்தான் நீ பேசணும்ன்ற மாதிரி அவங்க மாமா அவனை எடுத்துட்டு போயிடுறாரு. அவன் ஏக்கமா பாத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். எல்லாரும் கிளம்பி ஒரு வேன்ல போற மாதிரி இருக்கு. அந்த வேன் ரொம்ப தூரம் போய் அங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கேட் மாதிரி இருக்கு, அதை திறந்துட்டு உள்ள போறாங்க. அது வந்து பிரைவேட் ஏரியா மாதிரியே இருக்குங்க. அந்த ஃபென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள யாரும் போக முடியாதபடி அந்த இடத்துல தடை போட்டு வச்சிருக்காங்க. எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு பாக்ஸ் பாக்ஸா பாக்ஸ் பாக்ஸா ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கு இவ்வளவு ஃபுட்டு, நாங்க இருக்க போறது கொஞ்ச நேரம் தான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபுட்டு, ஒன்னும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஃப்ரீ தானே அந்த டிரைவர் சொல்றான். இந்த டிரைவர் பார்த்தாலே கொஞ்சம் வியர்டா தான் இருக்குது. அவன் சொல்றான் அவங்க குழந்தைகளுக்கு நிறைய பசிக்கும், ஏன்னா பீச்ல விளையாடுறாங்க இல்லையா, நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள அமிச்சுட்டு அந்த கதவு போட்டிருந்த டிரைவர். இவங்க எல்லாம் உள்ள போறாங்க. ஒரு கேவ் மாதிரி இருக்கு, ஒரு குகை மாதிரி இருக்கு, அதை கிராஸ் பண்ணி போனோன்னு சான்ஸே இல்லங்க. ஒரு அமேசிங்கான பீச், அந்த பீச்சை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிளசன்ட் ஆயிடுது. வா எவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள போனா அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கப்பிள்ஸ் வந்தாங்க, அப்போ ஒரு லேடி கடல்ல போய் நல்லா குளிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கப்பிள்ஸ்ல வந்துட்டு அந்த பாய் மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்றான், அந்த பெரிய பொண்ணு சொல்றான், இவன் ஒரு பிளேயர், ஃபேமஸ் பிளேயர் தெரியுமா, நான் போய் கிட்டக்கு போய் பேச போறேன்னு. அவங்க அப்பா சொல்றாரு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, இது பிரைவேட் பீச், ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்க வந்திருக்காங்க, சோ நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்றாரு. ஆனா அவன் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல அந்த பாட்டியும் அந்த டாக்டரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பீச்ல விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இந்த மூணு பசங்க, இந்த பெரிய பையன் சின்ன பையன் இருந்தா இல்லைங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்தா இல்லைங்களா, அவ எல்லாரும் சேர்ந்து பயங்கர ஜாலியா விளையாண்டு இருக்காங்க. அவங்க விளையாடுற விளையாட்டு ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ், அதை விளையாண்டு முடிச்சுட்டு மலையோரமா போயிட்டு உட்காந்து பொம்மெல்லாம் வச்சு விளையாண்டு இருக்காங்க. அப்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க பார்த்தா சில பொருட்கள்லாம் கடலோரமா வந்து கரை ஒதுங்கி இருக்கும் இல்லைங்களா, அதுல ஒரு பழைய கத்தி வந்து இருக்கு, அதை எடுத்து அவங்க அம்மா கிட்ட காட்ட, அம்மா அதெல்லாம் தொடக்கூடாது, அதுல வந்து ரஸ்ட் இருக்கும், துரு பிடிச்சிருக்கும், அதை கீழே போட்டுரு, அது எதுக்காக யூஸ் பண்ண கத்தின்னு தெரியல, அதை கீழே போட்டுரு அப்படின்னு. சரின்னு திரும்ப போயிட்டு கடல்ல குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு குளிக்கிறாங்க. அப்ப ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்க மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அலைகள்லாம் இருக்காது, தண்ணி பைபாஸ் ஆற மாதிரி இருக்கும், அந்த பாறைகளை சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அந்த பையன் உட்காந்துட்டு ஜாலியா அந்த தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அவன் பக்கத்துல வந்துட்டு ஒரு டெட் பாடி வந்து கவுந்த நிலையில அவன் பக்கத்துல அப்படியே வருது. யதார்த்தமா திரும்பி பார்த்தவன் அலறி அடிச்சுக்கிட்டு அம்மா ஏதோ இருக்கு இருக்குன்னு சொன்னா அவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க, அது ஒரு டெட் பாடி, வேற யாரும் கிடையாதுங்க. அந்த ரெண்டு கப்பிள்ஸ் வந்தாங்க இல்லைங்களா, அதுல வந்துட்டு அந்த லேடி போய் குளிப்பா இல்லைங்களா, அவளோட டெட் பாடி தான் அங்க கிடக்கும். பாடி தண்ணியில இருந்து வெளியில எடுத்து போட்டுட்டு இது யாரு பண்ணா, எப்படி நடந்திருக்கும், எதனால இறந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு டிசிஷன் கொடுக்கும் போது அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்க வரான். தனியா சோகமா உட்காந்துருந்தா இல்லைங்களா, அவன் வரான் வந்துட்டு, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிறான், நீ தான் கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேக்குறாரு. எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அந்த சமயத்துல அவன் மூக்குல இருந்து பிளட் ஆட்டோமேட்டிக்கா வரும், அவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கிறதா அவன் சொல்லுவான். இல்ல நீ வந்து இந்த கொலையை நீ தான் பண்ணிருப்ப, வேற யாரும் இங்க கிடையாது, எந்த ரீசனுக்காக பண்ணு தெரியாது, எங்களோட மிங்கிள் ஆகாத, நீ தனியாயிருன்னு சொல்லிட்டு அவனை தனிமைப்படுத்திடுறாங்க. அவன் தனியா ஓரமா ஒதுங்கிடுறான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு கப்பிள்ஸ், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு லேடிக்கு வந்துட்டு காக்கா வலிப்பு வந்து அந்த பீச் ரிசார்ட்ல வந்துட்டு மயங்கி விழுவாங்க, அவங்களை வந்துட்டு ஜூஸ் கொடுத்து காப்பாத்துவாங்க, அந்த கப்பல் உள்ள என்ட்ரி ஆறாங்க. அவங்க வந்தோடனே இவங்க அந்த சமயத்துல வெளியில போக பாக்குறாங்க. ஏன் வெளியில போறீங்க, எதுக்காக போறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, அதனால நாங்க இங்க இருக்க விரும்பல, சோ நாங்க வெளியில போறோம் அப்படின்னு. சரி வாங்க நம்மளும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க. அதாவது அந்த புதுசா வந்த கப்பலும், இந்த ஜப்பான் கப்பல்ஸ் இருக்காங்களா, சாரி சைனா கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து வெளியில வராங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மயக்கத்திலேருந்து எழுந்துக்கிற மாதிரி திருப்பி அந்த பீச் மணல்லேருந்து எழுந்துக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல உங்களுக்கு, இல்ல நம்ம எல்லாரும் குகைக்குள்ள தானே உள்ள போக பார்த்தோம், அதாவது வெளியில போக பார்த்தோம், இதுல இருந்து குகைக்குள்ள உள்ள போயிட்டு அந்த பக்கம் போனா வெளியில வரும் இல்லையா, அப்படி போகதானே பார்த்தோம், திரும்ப மண்ணிலேருந்து எழுந்துக்கிறமே, நம்ம என்ன ஆச்சு ஏதாச்சு, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடியை பார்த்ததுல இருந்து எனக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கிடியா இருக்கு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ரெண்டு பசங்களோட அம்மா வந்து சொல்றாங்க, என் பையனுக்கு திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் பத்தாத மாதிரி இருக்கு, ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்றாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு ராங்கா தெரியுது, நீங்க டாக்டர் தானே கொஞ்சம் வந்து பாருங்கன்னா, இல்ல இல்ல எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நான் அவங்கள பாத்துட்டு இருக்கேன், நான் கொஞ்ச நேரத்துல வந்து பாக்குறேன், முதல்ல இவங்களதான் பாக்க முடியும் அப்படின்றாரு. இல்ல நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சி கூத்தாடுறாங்க. அப்ப டாக்டர் போகவே இல்ல. சரி நீ இங்க இருந்து பாத்து சொல்றேன்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்க எல்லாம் ஆரோக்கியமா தானே இருக்காங்க, நல்லா நிக்கிறாங்க, விளையாண்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த சமயத்துல தூரத்துல ஒரு மலை இருக்காங்க, நிறைய மலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு குறிப்பிட்ட மலையில இருந்து குறிப்பிட்ட டைரக்ஷன்ல இருந்து மட்டும் ஒரு ஷைனிங்கா ஏதோ தெரியுது, இப்ப கண்ணாடி எல்லாம் வச்சா எப்படி பல பலன்னு தெரியும், அது மாதிரி பல பலன்னு தெரியற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு ஆள்
நிக்கிற மாதிரியும் இருக்கும். இவங்க குறுக்குறன்னு பாக்குறாங்க, யாரோ அங்க நிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு தெரியுது, ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்றாங்க. இல்ல அது பிரம்மையா இருக்கும்ன்ற மாதிரி விட்டுறாங்க. அந்த சமயத்துல அப்ப இந்த பாட்டி உடம்பு முடியாம இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க இறந்துடுறாங்க, மூச்சு திணறியே இறந்து போயிடுறாங்க. சோ இவர் என்ன நினைக்கிற டாக்டர், ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துட்டாங்க, அந்த டெட் பாடியை பார்த்த அதிர்ச்சியில. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கப்பிள்ஸ்ல ஒருத்தன் தான் பாத்தீங்களா, சோகமா அவன் தான் காரணம்ட்டு அவங்க கிட்ட வந்துட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டுறாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த ரெண்டு சைனீஸ் காரங்க வந்தாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இந்த ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க இல்லையா அக்கா தங்க, அவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, அவங்க ஊரை பத்தி கேக்குறது, இது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு அதான் ஹாபி இல்லையா, அப்படி கேட்டுட்டு இருப்பான். உடனே அவரும் திரும்ப கேக்குறாரு, உங்க பேர் என்ன, எங்க படிக்கிறீங்க, என்ன ஸ்கூல்ல இருக்கீங்க, நீங்க உன்னோட வயசு என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து 6 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆறா, உங்களை பார்த்தா 6 வயசு பசங்க மாதிரி எல்லாம் தெரியலையே, ஒரு 10-12 வயசு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்றாரு அந்த சைனா காரர். இல்ல நீங்க ஏதோ போய் சொல்ற மாதிரி இருக்கு, என்கிட்ட விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறச்ச நான் உங்க அம்மா வராங்க, என் குழந்தைங்களை பாத்தீங்களா இங்கதான் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறச்ச, உங்க குழந்தைங்களா, என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா, இங்க உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க, உங்க பசங்க தானே அப்படின்னு சொல்லி கேக்குறச்ச, இது என் பசங்க கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என் பையனுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும், என் பொண்ணுக்கு ஒரு 10 வயசு இருக்கும், இவங்கள பார்த்தா வேற மாதிரி இருக்காங்களே, யாருன்னு தெரியலையே அப்படின்றாங்க. என்ன எங்களையே அடையாளம் தெரியலையான்னு அந்த பசங்க கேட்க, திடீர்னு பார்த்தா அந்த பையனுக்கு வந்து ஒரு 12 வயசு பையன் மாதிரி வளர்ந்துருக்கான், அந்த பொண்ணை பார்த்தா ஒரு 15-16 வயசு மாதிரி வளர்ந்துருக்கா, ஒரு 14 வயசு இருக்குங்க அப்படி வளர்ந்துருக்கா, கரெக்டா என்னால ஏஜ் வந்து கணிக்க முடியல, அப்படி வளர்ந்து நிக்கிறா. அந்த நேரத்துல பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுது, அவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பேசுறச்ச வேற யாரோ வந்து பேசுற மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, நம்ம பசங்களா இது அப்படின்ற மாதிரி ஒன்னும் புரியல, அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறாங்க. பசங்க வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட நார்மலா விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க, பட் இவங்களால அவங்க கூட வந்து மிங்கிளாகவே முடியல, தனிச்சே இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க, நம்ம பசங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு. அந்த பையன் வந்து அம்மான்னு கட்டிப்பிடிப்பான், அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அப்பாவை கட்டிப்பிடிப்பா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க அப்பா யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல்ல இருப்பாரு. அந்த பக்கமா தான் அந்த சோகமா ஒரு உட்காந்துருந்தா இல்லைங்களா, அவன் திடுபடு திடுபடுன்னு தலை தெரிக்க அந்த வந்த பாதையை நோக்கியே ஓடுவான், பின்னாடியே டாக்டர் துரத்திட்டு ஓடுவாரு. அங்கே தப்புக்கு நினைக்கிறவங்க ஒரு மரண வலியை ஃபீல் பண்ணுவாங்க, தலையில ஒரு 10 குதிரை உட்கார்ந்த மாதிரி, ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். டக்குன்னு பார்த்தா அவங்க திரும்பவும் அந்த பீச் கடலோரத்துல இருந்து மயக்கத்துல இருந்து எழுந்திருப்பாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது போல இருக்கு, தப்பிக்க நினைச்சா திரும்பவும் இங்கே வந்தா விழறோம், வேற ஏதாவது வழி இருக்கா தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே கடலை பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி முத்தியும் பாக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியா தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே திரும்பவும் அந்த கடலோரத்துல இருந்து மயக்கத்துல இருந்து தான் எழுந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து அவங்களால போக முடியல. அந்த சமயத்துல அந்த டாக்டர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு, இந்த பழ வெட்டுற மாதிரி கத்தி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தனியா அழுதுட்டு இருந்தா இல்லைங்களா, அவன் தான் சொல்லிட்டு அவன் கண்ணத்திலேயே ஒரு கீரல் போட்டுறாரு. அந்த சமயத்துல பார்த்தா ரத்தம் கொடகடன்னு கொட்டும், திடீர்னு பார்த்தா அப்படியே சீலிங் ஆன மாதிரி அந்த வெட்டின இடம் அப்படியே மூடிக்குங்க, ரத்தம் எல்லாம் கொட்டாது, ஒரு மார்க் மட்டும்தாங்க இருக்கும் அந்த இடத்துல. என்னடா இதுன்னு எல்லாம் ஆச்சரியமா நினைச்சு பார்க்க, திடீர்னு நம்ம குழந்தைங்க வளர்ந்துருச்சு, இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்னது நம்ம குழந்தைங்க வந்து வளர்ந்துருச்சு, ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால இதெல்லாம் நடக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த ரெண்டு குழந்தைங்களும் வளர்ந்த மாதிரியே டாக்டரோட பொண்ணும் பார்த்தா திடீர்னு வளர்ந்து நிக்கிறா, ஒரு மெச்சூரிட்டி ஆன பொண்ணு மாதிரி வந்து நிக்கிறா. டாக்டருக்கு இன்னும் மண்டை குழம்புது, ஏற்கனவே அவர் 2-3 தடவை தப்பிக்க பார்த்தாரு இல்லைங்களா, அவருக்கு பைத்திய மூத்திர மாதிரியே இருக்குங்க. எல்லாரையும் ஒண்ணு கூட்டி இந்த சைனாக்காரர் சொல்றாரு, நம்மளால மலைகள் இந்த குகைகள் வழியா உள்ள வெளியில போக முடியல, உள்ள போய் வெளியில போக முடியல, நம்ம ஒண்ணு பண்ணலாம், கடலை கடந்தாவது, அதாவது கடலை சுத்திக்கிட்டு இப்படி இந்த பக்கமா போய் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்குள்ள வந்துட்டு வேற என்ன டிஃபெக்ட் இருக்கும், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியாம ஒரே மர்மமா இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாங்க, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அதனால இங்க வந்து பாதிக்குதான்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் பத்தி கேக்குறாங்க. ஒரு ஒரு ஃபேமிலியிலயும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிஃபிஷியன்சி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி கேன்சர் இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, அவங்க சண்டை கூட போட்டுக்கிட்டாங்களே. டாக்டருக்கு என்னன்னா ஆல்ரெடி அவருக்கு மென்டல் இல்னஸ் இருந்திருக்கு, அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் சரியா போயிருக்கு, இது மாதிரி ஒரு ரிசார்ட்டுக்கு வெளியில வந்தா கியூர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளசண்டா வரலான்னு வந்திருக்காரு. டாக்டரோட ஒய்ஃபுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சின்னு ஆல்ரெடி பாத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க ஏஜ் ஆனவங்க அவங்க அம்மா, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தா, அந்த சைனாக்காரங்க வந்தாங்க இல்லையா, சைனாக்காரங்களோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா, ரிசார்ட்ல காக்கா வலிப்பு வந்து விழுவாங்க. சோ ஒவ்வொரு குடும்பத்திலயும் யாருக்காவது ஒருத்தருக்காவது இல்ல ரெண்டு பேருக்காவது ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சியோ நோயோ இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா பேசிட்டு இருக்கும் போது அம்மாவுக்கு மயக்கம் வந்து
துணிக்கிழ விழுந்துடுறாங்க. என்னன்னு வயிற்று தொட்டு பார்த்தா அவங்களுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு கேன்சர் வயிற்றுல இருந்திருக்கும் இல்லைங்களா. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கேன்சர்னால தான் இவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்றதை இவங்க ஐடென்டிஃபை பண்ண டாக்டர் இல்ல இதை ஆபரேட் பண்ணி எடுக்கணும்னு கையை வந்து வயிற்றுல வச்சு பாக்குறாரு. அப்ப இது சின்ன கட்டி மாதிரி தெரியலையே, பெருசா இருக்கே, என்ன பண்றது, நம்ம ஆபரேஷன் இங்கே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மயக்கத்துல வேற இருக்காங்க இல்லையா, ஆபரேஷன் பண்ணலான்னு தான் கிட்ட இருந்த கத்தி எடுத்து அவர் ஒரு வயிற்றுல ஒரு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்றச்ச திரும்ப அது க்ளோஸ் ஆயிடுதுங்க. சரி, இவங்களை சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணோம்னா எல்லாருக்கும் ஆபரேட் பண்ணாதான் முடியும். நீ எல்லாரும் போய் கையை கழுவிட்டு வாங்க, கையை கழுவிட்டு வந்து நல்லா அகட்டி பிடிச்சுக்கோங்க. நான் ஓபன் பண்றேன், சேர விடாம பாத்துக்கோங்க அந்த ஸ்கின்ன. நான் கையை உள்ள விட்டு உள்ள இருக்கிற கட்டிய வெளியில எடுத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி பண்றாங்க. பண்றச்ச வெளியில கட்டி எடுக்கிறாங்க. அது சின்ன கட்டியா இல்லங்க, எவ்வளவு பெருசா இருக்கு நீங்களே பாருங்களேன், ஒரு தேங்காய் சைஸ்க்கு இருக்குங்க. ஒரு சில வினாடிகள்லயே அவங்க கண்ணை முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு அவங்க வந்து ரொம்ப நல்ல பெட்டரா ஃபீல் பண்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து நேத்து இல்ல அதுக்கு முன்ன நாள் ஃபீல் பண்ணதை விட இன்னைக்கு எனக்கு பெயின் எதுவும் இல்ல, நான் ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த பக்கம் போகும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் தனிமையில இருப்பா இல்லைங்களா, அவன் என்ன பண்றான், தன்னோட லவ்வரோட பாடி டெட் பாடி இருக்கும் இல்லைங்களா, அதை மூடி வச்சிருப்பாங்க. அதை போய் ஓபன் பண்ணி பார்ப்பான். அவனுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும், ஏன் நமக்கே இருக்கும், ஏன்னா இன்னைக்கு காலையில தான் அந்த பாடியை பார்த்திருப்பாங்க. அதுக்குள்ள அந்த பாடி எப்படி இருக்கும்னா வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் நடக்க வேண்டிய ப்ராசஸ் ஒரு சில மணி நேரங்கள்லயே நடந்து முடிஞ்சிருக்கும். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க, இதுல என்னன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சுதான் பாடியே டீகே ஆக ஆரம்பிக்கும், அது வந்து எடுத்துக்கும், இவ்வளவு நாள் எடுத்துக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே மர்மமாவும் ரொம்ப தப்பாவும் இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஏதோ இன்ஃபெக்ஷன்னால ஏஜ் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம், ஆனா அப்படி இல்லைன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஃபேஸையும் பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் ஏஜ்ட் ஆயிருக்காங்க. அதாவது ஒரு 10 வருஷம் ஆன மாதிரி, 15 வருஷம் ஆன மாதிரி, ஒரு 20 வருஷம் ஆன மாதிரி ஏஜ் ஆயிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் ஏஜ் ஆறத அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த சமயம் பார்த்தா அங்க அவங்க குழந்தைங்க ரெண்டு பேரும், அதாவது டாக்டரோட பொண்ணும் இந்த ரெண்டு பசங்க வந்தாங்க இல்லைங்களா, அதுல தம்பிக்காரர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்ட கலைப்புல அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசிக்குதுன்னு சாப்பிடுறது, விளையாடுறது, திரும்ப படுத்து கிடக்குறது இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்க சாப்பிட்டுட்டே படுத்துட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து காட்டுறாங்க. இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து எழுந்து வராங்க. சரி நம்ம அம்மா கிட்ட போலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறச்ச பார்த்தா அவங்களுக்கு ஒரு 20-25 வயசான மாதிரி இருக்குங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா இல்லைங்களா, டாக்டரோட பொண்ணு, அவ பிரெக்னண்டா இருக்கா, ஓரளவு ஒரு 5 மாசம் 6 மாசம் கர்ப்பமா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா டாக்டரோட ஒய்ஃப், என்னது இப்பதானே போய் விளையாட போனா, அதுக்குள்ள நீ பிரெக்னன்ட் ஆகி வந்து நிக்கறியே அப்படின்னு கேட்க அவங்களால அதை பிலீவே பண்ண முடியல. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் குவாரலா இருக்க அந்த இடத்துலயும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, ஒரே ஆரவாரமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா டாக்டர் தன்னை மறந்து படத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு படத்தோட கதையோட ஸ்டோரியோட டைட்டில் தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, இந்த இடத்துல வேற டைம் அதிகமாயிட்டு இருக்கு, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வயிறு பெருசாகிட்டே போகும், அவ கீழே விழுவா, அப்படியே உடனே குழந்தை பிறக்குங்க, அந்த அளவுக்கு டைம் ஃபாஸ்ட் ஆகிட்டே போகும், ஒரே நாள்ல இத்தனை விஷயங்களும் நடக்கிறத பிலீவே பண்ண முடியாது. குழந்தை பிறந்த சில மணி நேரத்திலே அழுகிறத நிறுத்திடும். அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைங்களா, அந்த சின்ன பையன், அவன் தான் வந்து அப்பா. சோ அவன் கதறான், துடிக்கிறான், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு, நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க, ஏதோ நடக்குது இங்க, என்ன நடக்குதுன்ட்டு அவனை தன்னை அறியாம குதிக்கிறான், அழறான், தர சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருப்பா, இங்க நடக்கிறது எல்லாமே ஃபாஸ்டா நடக்குது. சோ இந்த சிச்சுவேஷன்ல குழந்தை இந்த ஃபாஸ்டா போற காலத்தை வந்து அந்த குழந்தையால என்விரான்மெண்ட்டை ஏத்துக்க முடியலன்ற மாதிரி இறந்துருச்சுன்னு ஆறுதல் சொல்றாங்க. இதை பார்த்தா எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டருக்கு ரொம்ப கோவம் வந்து கத்தியால தரையிலே போட்டு ஃபாஸ்டா குத்துறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு யாரு யாருன்ட்டு என பைத்தியம் முத்திட்டே போகுது இல்லைங்களா, அது வேற ஒரு காரணம். அதே சமயத்துல டாக்டரோட ஒய்ஃப காட்டுறாங்க, அவ பியூட்டி கான்சியஸ் ரொம்ப அதிகம் இல்லைங்களா, ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருப்பா. போக போக நாட்கள் போக போக அவளோட மூஞ்சி அப்படியே விகாரமா மாறி இருக்கும், ரொம்ப ஏஜ்டா இருக்கும், முடியெல்லாம் கொட்டி போயிருக்கும், ரொம்ப ஒல்லியா வேற இருப்பா, கால்சியம் டெபிஷியன்சி வேற இருக்கு இல்லைங்களா, ரொம்ப எலும்பும் தோலமும் அப்படியே நிக்கிறா. அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்த டாக்டருக்கு ரொம்ப பைத்தியம் முத்தி போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தனியா இருப்பா இல்லைங்களா, அது அவன் தான் காரணம் அவன் தான் காரணம் சொல்லிட்டு இருப்பா இல்லைங்களா, அவனை போட்டு நெஞ்சிலேயே சதக்கு 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 சதக்குன்னு குத்தி அப்படியே கொஞ்சம் கூட கேப் விடாம, என் கேப் விட்டோம்னா அது மூடிக்கும் இல்லைங்களா, கேப் விடாம குத்தியே கொலை பண்ணிடுறாரு. சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறாரு. எல்லாரும் கிட்டக்கு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவர் கையில இருக்க கத்திய வாங்கிட்டுறாங்க. பொறுமையா வாங்கி முடிச்சோன்னு
அந்த சைனாக்காரர் சொல்றாரு, நான் கடல்ல நீந்தி கொஞ்சம் தூரம் தானே இருக்கு, நான் நீந்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல இறங்குறாரு. இந்த சமயத்துல அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆற போற விஷயம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அவ ஃபீல் பண்றா, அதுக்காக தான் இங்க வந்தீங்களா, ஒரு நாள் இருந்துட்டு போலான்ட்டு, சோ எங்களை ஏமாத்துறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே கடல்ல இறங்கி குளிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவ மேல ஒரு பாடி வந்து மோதுது. யாரோட பாடினா, அந்த சைனாக்காரர் நீந்திட்டு போனா இல்லைங்களா, அவரோட பாடி வந்து மோதுருது. அந்த சைனாக்காரனோட ஒய்ஃப் அதை பார்த்துட்டு கதறி கதறி அழறா. அந்த பக்கம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் இருந்தாங்க இல்லையா, குழந்தை பிறந்து இறந்த உடனே அந்த குழந்தைய அடக்கம் பண்ணலான்னு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் குழி தோண்டி புதைக்கிறதுக்குள்ளேயே அதுல இருந்து சாம்பல் மாதிரி கொட்டுது. அந்த அளவுக்கு நாட்கள் ஆனா மாதிரி அதுல இருந்து தூசியா சாம்பலா கொட்டுது. அடக்கம் பண்ணிட்டு டாக்டரோட பொண்ணு என்ன பண்ணுவா, நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போறேன், ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு மலை மேல கிளைம் பண்ணி ஏற ஆரம்பிப்பா. பாதி தூரம் ஏறி இருப்பாங்க. பாதி தூரம் ஏறணும்னா அவளுக்கு மூச்சு வாங்கி அப்படியே மயக்கமாகி மேலே இருந்து விழுவா பாருங்க, அந்த இடத்துல செதறி செத்து போயிடுறா. அதை பார்த்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் கதறி கதறி அழறான். அவனால அதை பார்க்க கூட முடியல, நமக்கும் வந்து அந்த டெட் பாடிய காட்டவே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு கொடூரமா அவ செத்து போயிருப்பா. அதை பார்த்து அவன் கதறி கதறி துடிப்பா. பேலன்ஸ் இருக்கிறது அப்பா, அம்மா, அந்த பொண்ணு, அந்த பையன், அப்புறம் அந்த சைனாக்காரரோட ஒய்ஃப், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்ப அந்த சைனாக்கார ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பஞ்செல்லாம் இருக்கும் மொத்தமா ஒன்னா கட்டி, நான் நீந்தியே போறேன்னு சொல்றாங்க. சொல்றவங்க டபக்குன்னு கீழே விழுந்து அவங்களுக்கு தான் ஆல்ரெடி ஃபிட்ஸ் இருக்குல்ல, அதுல அவங்க இறந்தே போயிடுறாங்க. நம்ம இருக்கிறது நாலு பேர் தான், எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாம போகுது, கண்ணு மங்கலாகிட்டே போகுது. அவங்க அம்மாவுக்கு காது கேட்காம போகுது. இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவரும் ஒரு வருஷத்துக்கு சமம். இவங்க வந்து ஒரு 9 hours ஆயிடுச்சுங்க. அப்ப டோட்டலா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் மூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு வலிப்பு வந்திருக்கு. அங்க ரிசார்ட்ல வலிப்பு வந்தது, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு 18 வருஷம் கழிச்சு வலிப்பு வந்திருக்குன்றதுதான் கணக்கு. ஒரு பக்கம் டாக்டர் மென்டல் ஆயிட்டு சுத்திட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தா டாக்டரோட ஒய்ஃப் சுத்தமா உருமாறின நிலைமையில இருக்காங்க. அவ அப்படியே அவளோட அழக வந்து வெளியில காட்ட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி கூணி குறுகி, ஒரு பின்னாடி ஒரு மூட்டை மாதிரியே ஃபார்ம் ஆயிருக்கும். அவளோட எலும்புகள்லாம் சேர்ந்து கூணு விழுந்திருக்குங்க. அவ வந்து பொண்ணை பார்த்துட்டு கதறி கதறி அழுகிறா. அது வழி கிடைக்குமான்னு தேடி கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்காங்க. அங்க சில பேக், சில பொருட்கள்லாம் புதஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கும். அதை எடுத்து பாக்குறாங்க, உள்ள வந்து ஒரு கண்ணாடி இருக்கு. அதை இந்த டாக்டரோட ஒய்ஃப் எடுத்து பார்த்துட்டு தன்னோட கூண் விழுந்த முதுகையும் தன்னோட முகத்தையும் பார்த்துட்டு விகாரமா கத்துறா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த பேக்ல என்ன இருக்குன்னு தேடி பார்க்கும் போது சில டைரிஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து நோட் பண்ணி பார்க்கும் போது ஒரு டைரியில வந்துட்டு இதுக்கு முன்னாடியே சில பேர் இங்க வந்து தங்கியிருக்காங்க, இதே மாதிரி இது மாதிரி சஃபர் ஆயிருக்காங்க. அவங்க எழுதி வச்சத நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல சில அட்ரஸும் இருக்கும். எல்லாத்தையும் அவங்க எடுத்து பார்த்துட்டு ரொம்ப பதறி போறாங்க, இருட்டவும் தொடங்கிடுது. இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. நான் உன்னை விட்டு விலகணும்னு நினைச்சேன், டைவர்ஸ் கேட்டேன் இல்லையா, என் வயித்துல இருந்த கேன்சர் கட்டினால இல்ல, எனக்கு ஒரு பையன் மேல அஃபேரும் இருந்துச்சு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவோம் தெரியும், அதனாலதான் நான் கன்ஃபெஷன் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்கிறாங்க. அவங்க கிட்ட சாரி சொல்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சுத்தமா அந்த அப்பாவுக்கு கண்ணு தெரியாம போயிட்டே இருக்கு, அந்த அம்மாவுக்கு காது சுத்தமா கேட்காத அளவுக்கு போயிருது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த டாக்டர் இந்த இருட்டுல முட்டி போட்டுக்கிட்டே வரான் தவழ்ந்து. யாரது யாரதுன்னு மங்களான அந்த கண் பார்வையில கேக்குறாரு. யாருன்னு பதிலே சொல்லாம கிட்டக்க வந்து கத்தியால இவரை தர மாதிரியா தாக்குறான். கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க, இந்த அம்மாவுக்கு வந்து காது கேட்காது இல்ல, என்ன நடக்குதுன்னே பக்கத்துலதான் உட்காந்துருப்பாங்க. ஒண்ணுமே புரியாம டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. டாக்டர் குத்துறதை பார்த்துட்டு அவங்க கத்தியால குத்து வாங்கிப்பாங்க. என்ன ஆகும்னா இந்த காயம் இவருக்கு மூட ஆரம்பிச்சோன்னே அவருக்கும் திரும்ப மூடுது. கலவரத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா ஓடி போயிட்டு அவங்க பசங்களை வந்துட்டு எங்கேயும் சேஃபா வச்சிடலாம் பாறைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சேஃபா வைக்கலான்ட்டு ஒரு குகைக்குள்ள அனுப்பிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த டாக்டரோட ஒய்ஃப் கோரமா இருக்கிறாங்க. என்ன பண்றது, உடம்ப உடஞ்சி உடஞ்சி நெளிஞ்சு போய் ஒரு 8 கால் பூச்சி மாதிரி இருக்கிறாங்க. அதோட என்ன பண்றா, ஒரு பக்கத்துல இருக்க பாறாங்கல்ல எடுத்து அவங்க மேல போட்டு கொலை பண்ணலான்ட்டு முயற்சி பண்றா. அதே கல்ல அவ மேல உளுந்து இன்னும் விகாரமா ஆயிடுறா. ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி பூச்சி மாதிரியே கீழே கிடக்குறா. அப்பயும் முயற்சி பண்ணி துரத்தி துரத்திட்டு வரா பாருங்க, எங்க எல்லாம் அவளுக்கு இடிபடுதோ அந்த இடம் பக்கத்துல படுற எலும்புகள் எல்லாம் அப்படியே உடஞ்சு ஒரு மாதிரி இன்னும் விகாரமா ஆகும். அதே இடத்துல விழுந்து அங்க இறந்து போயிடுறாங்க. வெளியில என்ன நடக்குதுன்னா, அந்த டாக்டர் வந்து அப்பா கரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வேற கண்ணு தெரியலையா. இவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக கீழே கிடக்குற மண்ணெல்லாம் எடுத்துட்டு வாரி போடுவாரு. அப்ப டாக்டரோட கண்ணுல விழுது எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த அம்மா ஓடி போயிட்டு அந்த பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்களா துருப்புடிச்ச கத்தி, அதை எடுத்துட்டு வந்துட்டு டாக்டரோட கையில ஒரு கீரல் போட்டுறாங்க. பொதுவா என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு கீரல் விழுந்ததுன்னா செப்டிக் ஆகும் இல்லைங்களா, துருப்புடிச்ச பொருளால. சோ என்ன ஆகும்னா, துருப்புடிச்ச கத்தினால டாக்டரோட உடம்பே அழுகி அப்படியே விகாரமா மாறி அப்படியே அந்த இடத்துல துடி துடிச்சு சாவார் பாருங்க. அதை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமா
சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரத்துல இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் வயசாயிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இறந்துடுறாங்க. பொழுதும் விடிஞ்சிருது. விடிஞ்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட வயசும் ஒரு 40-50 வயசு இருக்குங்க. அந்த அளவுக்கு வயசாயிடுது. இந்த சின்ன பையன் வந்து சின்ன பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அக்கா தம்பி ரெண்டு பேர் தான் இருக்காங்க பேலன்ஸ். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவோம், ஏன்னா ஏஜ் ஆயிட்டே போகுது இல்லையா, நம்ம விளையாடலாம், மணல் வீடு கட்டி விளையாடலான்ற மாதிரி விளையாடுறாங்க. உனக்கு என்ன பிடிச்ச விஷயம் அதை செய்ய அப்படின்னு அக்கா கறி சொல்றான். உடனே அவன் சொல்ல, எனக்கு பசில்ஸ் விளையாட பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி, அந்த பையன் கொடுத்தா இல்லைங்களா பசில்ஸ், கிளம்பி வரும்போது அந்த பசில்ஸ் எடுத்து அவன் சால்வ் பண்றான். அதுல என்ன வருதுன்னா, மை அங்கிள் டஸ் நாட் லைக் த கோரல் அப்படின்னு வரும். அதை பார்த்து மிரண்டு போறான். ஓ, அவ இதுதான் வழி அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. என் அங்கிளுக்கு கடல்ல இருக்கிற பவழப்பாறைகள் பிடிக்காது அப்படின்னு எழுதியிருக்கான். அது என்ன மீனிங்னா, பவழப்பாறைகள் இருக்கிற இடம் வழியா இவங்க நீந்தி போலான்ற ஒரு இருக்குது. சோ இத என்ன பண்றாங்க, இவங்க கண்டுபிடிச்சறாங்க அந்த பசில்ஸ் மூலமா. மோர் ஆர் லெஸ் அவங்க இங்க வந்ததுக்கு காரணமே அவங்க மாமா தான் இல்லையா. அவங்க மாமா தான் நம்மள இங்க சூழ்ச்சி பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த பையன் நம்மள காப்பாத்துறதுக்காக இந்த பசில்ஸ் நம்ம கொடுத்துருக்கான். நம்ம இந்த வழியா ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி இருந்தாலும் சாகதான் போறோம், கடைசி முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீந்த ஆரம்பிக்கிறாங்க. நீந்த ஆரம்பிச்சு அந்த பவழப்பாறை வழியா போறாங்க. போனா அங்க ரொம்ப பவழப்பாறைகள்னாலே ஆபத்துன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனால அது வழியா நீந்தியே அவங்களால போக முடியல. எவ்வளவு நேரத்துக்கு மூச்சை வேற புடிச்சு வச்சுட்டு இருக்க முடியும். சரின்னு அவங்க நீந்தி போகும்போது அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஒரு பவழப்பாறையில மாட்டிடுது. அது அந்த பையன் ட்ரை பண்ணி எடுக்கும் போது தன்னோட மூச்சு காத்தெல்லாம் வெளியில போயிருது. அடுத்த சீன்ல இந்த மலையில ஒருத்தர் நிக்கிறான் அப்படின்னு அடிக்கடி நம்ம பாப்போம் இல்லைங்களா, ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து. அது யாருன்னா அந்த டிரைவர் இருக்கா இல்லைங்களா, ஒரு பெரிய கேமரா வச்சுக்கிட்டு அங்க என்ன நடக்குதுன்றது ஒவ்வொரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருக்கோ போன் பண்ணி, கண்டிப்பா மேனேஜருக்கா தான் இருக்கும், போன் பண்ணி இந்த டைம் வந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, கடைசியா இருந்த ரெண்டு பேர் கடலுக்குள்ள போய் ஒரு 1.5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா எவ்வளவு நாள், அரை மணி நேரத்துக்கு ஒரு நாள் இல்லைங்களா, 1.5 நிமிஷம் ஆகுதுன்னா இவ்வளவு நேரமா தண்ணிக்குள்ள மூழ்கி இருப்பாங்க, அதனால அவங்க உயிரோட இல்ல இறந்து போயிட்டாங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறான். அந்த வேன்ல போனவன் ஸ்ட்ரைட்டா எங்க போறானா, ரிசார்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடு ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரே வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க. அதுதாங்க பெரிய ட்விஸ்டே. அதுல என்ன நடக்குதுன்னா, இவங்க போனாங்க இல்லையா, இவங்களை வச்சுதான் ரிசர்ச்சே பண்றானுங்க. என்ன ரிசர்ச் பண்றானுங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு நோய் வருதுன்னா அதை குணப்படுத்திடலாம். இப்ப உலகத்துக்கே நோய் வருது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் காலரா, அது மாதிரி நிறைய வைரல் ஃபீவர் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இப்ப ரீசெண்டா கூட நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு வைரல் ஃபீவரோ இல்ல ஒரு தொற்றோ வந்துச்சுன்னா அதை டக்குன்னு குணப்படுத்துறதுக்கு ஒரு மருந்த கண்டுபிடிக்கணும். ஆனா என்ன ஆகும், பை நேச்சுரல் இட் வில் டேக் ஒரு 6 மாசம் அது எடுக்கும் இல்லைங்களா, அட்லீஸ்ட் 6 மாசம் எடுக்கும். அத ரொம்ப ஷார்ட் பீரியடா எப்படி பண்ணலாம், அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு மருந்தை கொடுத்து ஒரு நாள்ங்கிறது அந்த டைம் ஃப்ரேம் மாத்தி ஒரு குறிப்பிட்ட மருந்துனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களோட வாழ்நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுமே ஒழிய, பட் அந்த மருந்து வந்து ஒரு நாள்ல வந்துட்டு எப்படி குணமாகுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரிசர்ச்சே பண்றானுங்க. ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்றேன் நினைச்சுக்காதீங்க. இவங்க போனது 76th பேட்ச். இதுல ஒரு காமெடி என்னன்னா, அந்த அங்கிள் வந்து சொல்லுவான் அந்த லேப்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட, 76th பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தலான்ட்டு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க பாருங்க, அப்படியே கோவம் வருங்க, அப்படியே பத்திக்கிட்டு வரும் பாருங்க. இந்த பக்கம் ரிசார்ட் பீச்சை காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த போலீஸ்கார் அங்க சன்பாத் எடுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட யாரோ வந்து டைரியை நீட்டுறாங்க, அது யாருன்னு காட்டல. இந்த பக்கம் அடுத்த கெஸ்ட் வந்து இறங்குறாங்க, அதை நல்ல வெல்கம் பண்றாரு இந்த மேனேஜர். அதாவது 77th பேட்ச் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கணக்குங்க. வெல்கம் பண்ணும் போது ஆஸ் யூஷுவல் ஜூஸ் எடுத்துட்டு கொடுப்பாங்கல்ல வெல்கம் ஜூஸ், அதை யாரோ தட்டி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த அக்காவும் தம்பியும் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், இங்க வரவங்களை எல்லாம் கொலை பண்றீங்க ரிசர்ச்ன்ற பேர்லன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு தண்ணிக்குள்ளன்ற பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க அக்காவுக்கு வந்து ட்ரெஸ் மாட்டிக்கும் இல்லைங்களா அந்த பவழப்பாறையில, தம்பி போய் எடுப்பாங்க இல்லையா, அதுல கொஞ்சம் டைம் ஆயிடும், பட் அவங்க வந்து மூச்சையே எப்படியோ புடிச்சு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகல, அரை மணி நேரம்ங்கிறது அரை மணி நேரம்ன்ற மாதிரி தான். சோ என்ன ஆகுதுன்னா, இதை இவங்க மிஸ்கால்குலேட் பண்ணிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் அந்த இடத்த விட்டு போனதுனால அவங்க உயிர் பொழைச்சாங்க, வெளியில வருவாங்க. பட் வந்து அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு அவங்க இன்னும் வரல அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அசியூம் பண்ணிக்கிறாங்க. அந்த மேனேஜர் அந்த ரெண்டு பேரையும் உத்து பாக்குறாரு, ஓ இது ரெண்டு அந்த சின்ன பசங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாரு. அந்த பக்க
பக்கம் பார்த்தா அந்த போலீஸ் கிட்ட அந்த டைரியை கொடுத்தா இல்லைங்களா, அதுல இருக்கிற போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓ இது மிஸ் ஆன கேஸ்ல இருக்கிறதாச்சு, இவங்களோட அட்ரஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு விஷயம் மர்மமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நோட் பண்றாரு. ஹையர் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி நிறைய போலீஸ் அனுப்புங்க, ஒரு படையே அனுப்புங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த குட்டி பையன் நின்றுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன ஆகும், எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. உள்ள லேப்ல இருந்து இதெல்லாம் லைவா பாத்துறாங்க. அப்புறம் அந்த குட்டி பையன் கிட்ட அந்த பசுல கொண்டு போய் கொடுத்து, உன்னாலதான் நாங்க உயிர் பொழைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த குட்டி பையன் இன்னும் குட்டி பையனா தான் இருப்பான், பட் இவங்கதான் வந்துட்டு 40-50 வயசுக்கு வளர்ந்துருப்பாங்க. அந்த ரிசார்ட்டே ஒரே கலவுபரமா இருக்கும். அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி வெளியில போடுங்கன்னு மேனேஜர் சொல்ல, அந்த சமயத்துல அவ இடிஞ்சு போய் உட்காருவா, அந்த ஜூஸ் எல்லாம் கொடுப்பா இல்லைங்களா அவ. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் என்ட்ரி கொடுக்கும். போலீஸ மீறி என்ன பண்ண முடியும், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுறாங்க. அடுத்த சீன் அந்த போலீஸ் இவங்களை காப்பாத்தி அந்த ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. உங்க ஆன்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிக்கிறான். நாங்க சின்ன வயசுல அவங்களை பார்த்தது, ஒரே நாள்ல இவ்வளவு வயசாயிருச்சு எங்களுக்கு, திடீர்னு எங்களை பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடாதா அப்படின்ற மாதிரி சொன்னான். நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, உங்க உயிரை பணைய வச்சு கடைசி வரைக்கும் விடாமுயற்சி பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிச்சதுனால இதுக்கு அப்புறம் வர பல கோடி பேரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் மீனு. See you on next video. Thank you.